அஜித் ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக மார்ச் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அஜித்தின் வில்லா. இயக்கம் விஷ்ணுவர்தன், இசை யுவன் சங்கர் ராஜா, தயாரிப்பு எல் சுரேஷ், ஆனந்தா பிக்சர்ஸ் சர்க்யூட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நோட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. டிவோஷனல் சாங்ஸ் நீங்கள் நிறையா பாடி அதில் நீங்கள் வந்து பெரிய அளவில் பேர் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிவோஷனல் சாங்ஸ் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை கேட்டு தான் எம்எஸ்வி சாரும் உங்களுக்கு வந்து அந்த அழைப்பு விடுத்திருந்தாரா? ஏன்னா நம்ம கச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவோஷனலோட முடிக்க மாட்டோம். ஒரு 4-5-6 பாட்டு வந்து டிவோஷனலே போகும் நம்மளுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அம்மாவோட அந்த ஒரு ஃபோக் சாங் ஒன்று பாடுவேன். ஆனை முகத்தோனே அருளும் ஐயாபுத்திரனே, ஆறுமுகர்க்கு மூத்தவனே, ஐந்தோங்கரத்தோனே, தொந்தி நல்ல கணபதியே, முந்தி அப்படின்னு அந்த பாட்டு, அப்புறம் ஒரு எல்லாரேஸ்வரியம்மா பாட்டு, அப்புறம் ஒரு பெங்களூர் அம்னியம்மாள் பாட்டு, இப்படி ஒரு வெரைட்டி பாடுவேன் கச்சேரியில் இருக்கும்போது. மேபி அதனால அவர் கூட அதை கேள்விப்பட்டு கூப்பிட்டுருக்கலாம். இவ்வளோதான் தெரியுது ராஜா சார் இதுக்கு மைக் தேவையில்லன்னு சொன்னாங்க. அங்கே இன்ஜினியர் சொல்லுவார், எல்லாருக்குமே வந்தால் மைக் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், நீங்கள் வந்தால் மாத்திரம் எல்லாத்தையும் கம்மி பண்ணுவாங்க அப்படின்வாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா, என்னோடய வாய்ஸே கேட்காது நான் ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் வந்து மைக்கே வேண்டான்ற மாதிரி, அதுதான் அந்த கச்சேரியில் இருந்த ப்ராக்டிஸ் எனக்கு. இப்போ வடப்பள்ளியே ஒரு பெரிய லேண்ட்மார்க் இருக்குது, வந்து லக்ஷ்மன் சுத்தி தான். அப்படி இருக்கும்போது நிறைய பிரபலங்கள், நிறைய துறை சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் அங்கே வந்து வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களை பற்றி சொல்லுங்களேன். லக்ஷ்மன் வந்து என்னோடய கணவர் அப்படின்றத தாண்டி என்னோட மிகப்பெரிய டீச்சர். அவர் அவர்கிட்ட போனால் கல்லை கூட ஒரு இதுவாக்கிடுவார், சிற்பமாக மாற்றிடுவார். அந்த ஒரு பெரிய டேலண்ட் அவருக்கு. இன்னாருக்கு இது கரெக்டாக செட் ஆகும், இந்த பாட்டு ஹிட் ஆகும், இது இவங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அவர் கரெக்டாக எப்படி ஜட்ஜ் பண்ணுவார்னு தெரியாது. அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பாடல்கள் போடுற அடுத்தடுத்து பாடல்கள் பார்த்திங்கன்னா கேப் இருக்காது நம்ம கட்சியில். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த பாட்டு அதுவும் கரெக்டாக அவங்க விரும்புகிற மாதிரி அவங்களோட அந்த பல்ஸ் பார்த்து போடுவார். இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அது ஒரு பெரிய டேலண்ட். கடவுள் கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட் கொடுப்பார் இல்லைங்களா, அந்த கிஃப்ட் வந்து பெரிய ஹார்ட் ஒர்க்கர். அவர் இரவு பகல் பார்க்காம அவங்க எத்தனையோ நாள் தூங்காமையே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பிரதர்ஸும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தூணுனா அவர் ஒரு தூண், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிரதர்ஸ் ஒற்றுமை வந்து. ராமன் லக்ஷ்மன்னா அப்படிதான், எப்படி ஒரு இதிகாசத்தில் ஒரு ராமரும் லக்ஷ்மன், லக்ஷ்மனுக்காக ராமருக்காக இவரும் கூட சேர்ந்து வனவாசம் பண்ண மாதிரி ராமன் கிழிச்சது கொண்டா வந்து லக்ஷ்மன் இது வரைக்கும் தாண்டதே இல்லை. அவரோட முதல் மனைவி கச்சேரி தான். அப்படியா? முதல் மனைவி, ரெண்டாவது மனைவி, மூணாவது மனைவி கூட வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் தான் நான். ஏன்னா நாங்கள் கச்சேரிகள் பத்தினி பேசின விஷயங்கள் தான் ஜாஸ்தி, ஃபேமிலி பற்றி இது வேணும் அது வேணும் அப்படி பேசினதே ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். அது எஸ்பி பேங்க்ல ஒரு வாட்டி இதில் கூட சொன்னார், ஸ்டேஜில் நீங்கள் என்ன குடும்பம் நடத்துறீங்களா, என்ன எப்படி நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்களா வீட்டில், எப்பப்பா கச்சேரியில் இருக்கீங்க, ஊரை சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு வாட்டி கிண்டலாக கூட பேசினார். ஸோ ஒரு விஷயம் எடுத்தார்னா அதை முடிக்காமல் இருக்க மாட்டார். ஒரு 36 hours நாங்கள் பண்ணோம் 1995. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 36 hours பண்ணதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட அந்த ரிஹர்சல் பார்த்திங்கன்னா ஒரு 2 months. நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டோம், சாப்பாடு வரும், டீ வரும், சாப்பிடுவோம், இது பண்ணுவோம், ரிஹர்சல் பாடுவோம். அதுக்காக எடுத்த பாடல்கள் பார்த்திங்கன்னா 700+ பாடல்கள் அந்த கச்சேரிக்காக நாங்கள் எடுத்துட்டது. ஏன்னா அது வந்து 3 மணி நேரம் 15 minutes தான் கேப்பு, மறுபடியும் வேறு ஒரு இது வந்துடும், ஏதாவது ஹிட்ஸ் மாதிரி, எம்ஜிஆர் ஹிட்ஸு, சிவாஜி ஹிட்ஸு, ரஹ்மான் ஹிட்ஸு, இளையராஜா, எல்லாருமே வந்தாங்க. ரஹ்மான் சார் வந்தார், இளையராஜா சார் வந்தார், எஸ்பிபி அங்கிள் வந்தார், எல்லா பெரிய பெரிய ஆட்களும் வந்தாங்க. ஒரு விஷயத்தை வந்து அப்படியே ஒரு கடுமையான உழைப்பு, அப்படி ஒரு உழைப்பாளி அது, அது வந்து நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. அவரும் அப்படி தான், ரொம்ப பெருசாக வந்து அழட்டிக்கவே மாட்டார் எந்த விஷயம், வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி. ஒரே மாதிரி ஏங்க நான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேங்க. அப்படியாம்மா, சந்தோஷம்,
ரொம்ப ஹாப்பிம்மா. ஏங்க இப்போ இது தொலைஞ்சு போச்சுங்க. அப்படியாம்மா போட்டுருமா பரவாயில்லம்மா. அப்படி தான் எல்லாத்தையுமே ஒரு லேஸாக தான் எடுத்துப்பார். ரொம்ப சீரியஸாக எதையுமே எடுத்துக்காத ஒரு மனிதர். அவர்கிட்ட அது கற்றுக்கிட்டேன். அந்த கச்சேரிக்காக அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப பெரிய உழைப்பு. அவரோட ட்ரீம் வந்து இங்கே வந்து, ஏன்னா வண்ணாரப்பேட்டையில் இருந்து அங்கே இருந்து இங்கே வந்து அவர் வந்து ஒரு கடை, நம்ம மியூசிக் ஷாப் ஒன்று ஆரம்பிக்கணும், அதெல்லாம் அவரோட பெரிய ட்ரீமு. அந்த அதெல்லாம் பண்ணார் அவர். அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. நிறைய தூக்கம் தொலைச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் இழந்திருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா நிறைய விஷயம் இழக்கணும். கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறைய ரிலேட்டிவ் மேரேஜுக்கெலாம் போனதே இல்லை, நல்ல விஷயம் போய் கலந்துக்கிட்டதே இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் இழந்திருக்கோம். ஒய்ஃப்ன்றது கூட வீட்டில் மட்டும்தான். கச்சேரிக்கு போனால் நீயும் ஒரு சிங்கர் தான். என்ன எல்லாருக்கும் சாப்பிட்றாங்களோ அதுதான். உனக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் என்ன ரூம் கொடுக்குறாங்களோ அதை கல்யாண மண்டபத்தில் ரூம் கொடுத்தா அங்கே தான் போய் படுத்துப்போம். தனியாக ஹோட்டலில் ரூம் கேட்கறது, பிஸ்னஸ் கிளாஸ் கேட்கறது எப்பயுமே கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி உன்னோட தரத்தை நீ உயர்த்துக்கணும் எப்பயுமே. அவர் சொன்ன அட்வைஸ் எனக்கு, அதனால தான் சொன்னேன், எனக்கு பெரிய டீச்சர் அவர் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் நீ போக ஆரம்பிச்சுன்னா பிஸ்னஸ் கிளாஸில் தான் போகணும். அது நீயா கேட்கக்கூடாது, அவங்களா கொடுக்கணும் உனக்கு. நீ கேட்டு வாங்கக்கூடாது. இப்போ நீ ஒரு செல்ஃபோன் வாங்குறன்னா உன்னால் பில்லு கட்ட முடியும்னா நீ வாங்கணும், அடுத்தவங்க கட்டக்கூடாது உனக்காக. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவார். சாப்பாடு கிடைக்கல, நம்ம ஒர்க் என்னவோ அதை ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். அது மாதிரி அந்த விஷயங்களை வந்து நான் ரொம்ப கடைப்பிடிக்கிறேன். பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர், என்னோட நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல சகோதரன், நல்ல ஒரு டீச்சர். எனக்கு எல்லாமே எல்லாமே அவர் தான். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு எப்படி ஒரு பெண் வெற்றிக்கு காரணமாக இருப்பாங்களோ, ஒரு பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் வந்து ஒரு ஆண் குடும்ப சப்போர்ட். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா பிரதர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் லைஃப். அப்போ அந்த கணவரோட சப்போர்ட் இல்லாமல் எந்த பின்னாலையுமே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்படி வந்து எனக்கு வந்து பெரிய உறுதுணையாக இருந்து குடும்ப பாரத்தெல்லாம் பெருசாக என் தலைமையில் போடாமல், நீ கச்சேரி பாடு, நீ இது கற்றுக்கோ, கம்ப்யூட்டர் கற்றுக்கோ, நீ வந்து டிரைவிங் கற்றுக்கோ, நீ வந்து இங்கிலீஷ் கற்றுக்கோ அப்படின்னு என்னை வந்து நிறைய விஷயம் வந்து என்ன பண்ணார், என்கரேஜ் பண்ணது அவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு கிடைத்த ஒரு நல்ல மனிதர். எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து அதுதான் நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, அவரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ரிஹர்சல் பண்ணுவார். அது வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுறதில்ல, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரிஹர்சல்னு கூப்பிட்டாலே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது பண்ண 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 நீங்கள் எங்கே போவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் போவீங்க. அது நிறைய அவர் அவர் நான் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் இல்லையா, அந்த மாதிரி சித்திரமும் கை பழக்கம்னு வாங்கலாம். ஆமாம், நீங்கள் ட்ரூப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கல்யாணம் நடந்தது. உங்களுடைய கணவரை முத முதலாக சந்திச்ச ஆனந்தம் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? இன்னொரு இன்டர்வியூ வேணும், இன்னொரு ஒரு நாள் வேணும். அது பெரிய ஸ்டோரி ஆக்சுவலா, எங்களோடது பெரிய லவ் ஸ்டோரி, பெரிய காதல் கதை. பெரிய காதல் கதை அது. என்னன்னா ரொம்ப, அதான் ரொம்ப வருஷம் நாங்கள் லவ் பண்ணி ரொம்ப சுத்தி அப்படின்லாம் கிடையாது. கச்சேரியில் பார்ப்போம், இது பண்ணுவோம், அவ்வளோதான். நிறைய ஆர்கெஸ்ட்ரா கூட எங்களோட நாங்கள் லவ் பண்ணுறோன்றது வந்து ஒரு ஒரு பெரிய ஷாக் தான். இவங்க பேசிக்கவே மாட்டாங்க, எப்படி இவங்க லவ் பண்ணாங்க, எப்படி இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியம் தான். எடுத்தோடனே என்கிட்ட தான் கேட்டார், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதான் நான் தான் ஃபஸ்ட்டு லவ் சொன்னேன் அவர்கிட்ட. நான் தான் ப்ரப்போஸ்னா அவர்கிட்ட பண்ணலை, அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொன்னேன். அது எப்படி சொன்னேன்னா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. அவர் வந்து வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தார் காலேஜ் டைமில். அப்போ வந்து அது வந்து ஏதோ பிரேக் ஆகிப்போச்சு அப்படின்னு இருக்குல்ல. அப்போ வந்து நீங்கள் போய் எங்கள் லவ்வர்கிட்ட பேசணும் அப்படின்னாரு என்ன. ஆ சரிங்க, இப்போ பேச. அப்போ நான் அவரை லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட சொன்னோடனே எனக்கு பெரிய ஷாக், என்ன இவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. லவ்ன்றது வந்து அது ஒரு எப்படி எப்படி சொல்கிறது, ஒரு மனிதனோட அந்த நடவடிக்கைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எல்லாருமே நேசிப்பாங்க தான். சரி அப்போ நம்மளை நேசிக்கலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. சரி பரவாயில்லைங்க, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி ஏற்றுக்கிட்டீங்க அதை? அதை சொல்லி ஏற்றுக்கிட்டேன். சரிங்க பரவாயில்ல, நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார் அப்போ என்கிட்ட, சரின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ அது ஆனால் நடக்கலை. நான் அவங்கக்கிட்ட போய் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, அவங்க ஒத்துக்கல அதுக்கு எதுவும். சரி அப்படியே விட்டுட்டு, அப்போ நான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு மாதிரி மாதிரி பிரசிடென்சி காலேஜில் ஒரு கச்சேரி எங்களுது, இந்த பிரேக் டைமில் வந்து நான் வந்து இவரை லவ் பண்ணுறேன், இவர் வந்து என்னை போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேச சொல்கிறாரு அப்படின்னு விளையாட்டாக சொன்னதை வந்து ஒரு சீரியஸாக போய் அவர்கிட்ட சொல்லிட்டார். ஸோ அப்போ சொன்ன உடனே கொஞ்ச நாள் கழித்து இவர் வந்து என்னை கூப்பிட்டாரு, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னாரு. திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கலாமான்றாரு. சரி ஓகே,
ஓகே நம்மளுக்கு வந்து இது கிடச்சி ஓகே பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். வீட்டில் ரெண்டு வீட்லேயும் எதிர்ப்பு. அப்போ வந்து பாடுற பொண்ணுன்னா அங்கீகரிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு போய் வெளியில் பப்ளிக்கில் பாடுதுன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு வேணான்னு ஒரே சண்டை எங்கள் மாமியார் வீட்டிலலாம், வேணவே வேணாம் அப்படின்னு இவரை கூப்பிட்டு போய் ரூமில் போய் கட்டி போட்டாங்க. ஒரு ரூமில் கட்டி போட்டு மூணு நாள் சாப்பாடெல்லாம் இல்லை சாருக்கு, சரியான அடி வேற. அவங்க வீட்டில் அவங்க மாமாலாம் போட்டு அடித்து கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுவேன், ஆமாம் கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு இவர் ஒரே ஆடம். ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிட்டு என்ன இதெல்லாம் இது மாதிரிலாம் தப்பு பண்ணுறீங்க விடுங்க அவனை அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு வர்றாரு. அவரை வெளில கூப்பிட்டதுன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இவர் போய் தண்டவாளத்தில் போய் உட்காந்துட்டு சூசைட் பண்ணிக்க போயிட்டார். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்து இல்லை இல்லை இவா நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சிகரெட் பேப்பரில் நீ இப்போ வரலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு எழுதி அனுப்புகிறாரு. சரி அப்போ எனக்கு 18 வயசு அப்போ எனக்கு கரெக்டாக சரி பரவ அது சொல்லுவீங்களே அந்த பயம் மரியாத வயசு அதான் சரி சொல்லிட்டு வீட்டில் துணிஞ்சு போயிட்டீங்க கட்டின துணியோடு போயிட்டேன்னு சொல்லி இந்த கட்டின துணியோடு வந்துட்டான்னு வாங்குது அந்த மாதிரி நான் போட்டு இந்த ட்ரெஸ்ஸோடு அப்படியே போயிட்டேன். அப்புறம் கிளம்பி சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் ரெண்டு பேரும் ஊட்டியில் பஸ்ஸு பிடிச்சி, ஏன்னா இங்கே இருந்தால் பிரச்சனை பிடிச்சிருவாங்க நம்மளுன்னு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சி ஊட்டியில் வந்து சூசைட் பாயிண்ட்டில் போயிட்டு உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் என்ன பண்ணலாம். எனக்கு அப்போ தெரியாது இவர் வந்து என்னை எப்படி சொல்லி கூப்பிட்டு போனார்னா வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயா போயிருக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே திருப்பதியில் போய் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி போயிடலாம் அப்படி சொல்கிற இல்லை நம்ம ரெண்டு பேரும் செத்து போயிட போகிறோம்னு பஸ்ஸில் ஏறி உட்காந்து சொல்கிறார். சரி வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் நல்லதோ கெட்டதோ அவ்வளோதான் இனிமேல் இவரோட தான் அப்படின்றத டிசைட் ஆகிடுச்சு. அப்புறம் சரி இல்லை நம்மளை வாழ விட மாட்டாங்க. அப்போ அவர் பொண்ணுகை பண்ண சீன் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. இல்லை பெரிய சீன் தான், எனக்கு இந்த காதல் படம் பார்க்கும்போதெல்லாம் அப்படி தேம்பி தேம்பி அழுதேன். ஏன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஓடும் தெரியுங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம் எனக்கு அது பார்த்துட்டு பயங்கரமாக அழுது. நான் யூஎஸில் வந்து ஒரு நாள் நைட்டு ஒருத்தர் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம், அந்த படம் ரிலீஸ் ஆன டைம் அந்த அப்போ அங்கெல்லாம் வந்துடும் இல்லைங்களா, அப்போ அந்த படம் பார்க்குறேன் பயங்கரம் தேம்பி தேம்பி. அதை விட பெரிய கஷ்டம்லாம் நாங்கள் பட்டோம். அப்புறம் நான் சொல்கிறேன் என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஊரில் உலகத்தில் இல்லாத தப்பு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் திருப்போரூரில் போயிட்டு ஒரு 8 மணி இருக்கும், மஞ்சள் வாங்கினார் கயிறு வாங்கினார் ஐயர்கிட்ட கொடுத்தாரு கட்டிட்டார் தாலி. இதுதான் எங்களோட கல்யாணம். எங்களுக்கு வந்து ஒரு கல்யாண ஃபோட்டோ கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாது எங்களுக்கு, இதுதான் எங்களோட. அதனால தான் எனக்கு வந்து இந்த ஜாதகம் பார்த்து டைம் பார்த்து அதில் பெரிய நம்பி ஒரு திருமணம் ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் இணையிறாங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அது இருந்தால் இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்றது என்னோட. அப்போ போனோம் உட்காந்து இல்லைங்க வேண்டாம் நம்ம இப்போ வாழ்ந்து தான் பார்க்கலாமே முடியலன்னா செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரோம், தேனாம்பேட்டில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரோம். அவர் எங்களுக்கு கடைக்கெலாம் கொடுக்குறாரு, அங்கேருந்து எஸ்கேப் பண்ணி செங்கல்பட்டில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் எடுத்துமே எங்களை வைக்கிறாரு. அங்கே ஒரு 15 நாள் இருக்கும். பார்த்தா அந்த பக்கத்து வீடு வந்து இவங்களோட சொந்தக்கார வீடு, அவ்வளோ நாள் அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க வீட்டுக்கு இங்கே வந்து உங்கள் பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னா மறுபடியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வரோம் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வரோம். அப்படி ஒரு பெரிய ஸ்டோரி. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அவங்க பிரித்து கூப்பிட்டு போகிறாங்க, இவரை வேறு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, இவர் ஒத்துக்கவே இல்லை. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய போராட்டம். அது கையில் 10 காசு கிடையாது, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம்ம பண்ணது தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக நிறைய போராட்டங்கள் நிறைய இழந்து அப்புறம் இந்த அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. எங்கள் மகள் பிறந்து 2 வருஷம் கழித்து எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஒரு வடு இருந்துகிட்டே தான் இல்லை, அவங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பேர் பெருசாக சாதிச்சு நிற்கிறீங்க இல்லையா, அதுதான் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரு இல்லை அதுதான். அதுக்கு வந்து பெரிய போராட்டம், பெரிய இழப்பு இதெல்லாம் நிறைய கடந்து தான் வந்தோம். எதுவுமே ஒரே நாளில் வரல. இதே பெரிய சினிமாவை எடுக்கலாம் போல. ஆமாம் அவ்வளோ பெரிய இது ஒரு 10 நிமிஷத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு போராடுறது அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்கள். ஸோ இப்போ போராட்டிட்டு தான் இருக்கிறோம். அதை வந்து நம்ம எங்கேயுமே அந்த ஃபேமிலியோட இது கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும். அதுதான் நான் சொல்லுவேன், லக்ஷ்மண் மாலத்தின்ற ஒரு பொண்ணை விட லக்ஷ்மணோட ஒய்ஃப் வந்து எங்கேயுமே எந்த ஒரு இதுவும் அவர் காதுக்கு போகக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப சின்சியராக இருப்பேன். ஏன்னா மாலத்தின்ற ஒரு பொண்ணு வந்து தனிப்பட்ட ஒரு நபர் தான், ஆனால் லக்ஷ்மணோட ஒய்ஃப்க்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்குது கண்டிப்பாக. அதனால் வந்து நான் அப்புறம் கூட இவர்கிட்ட சொன்னேன் எனக்கு சினிமாவில் பாடுறது பெரிய விருப்பம் இல்லை, ஏன்னா அது ஒரு வேற ஒரு இதுவாக இருந்தது. என்னென்னா திடீர்னு ட்ராக் வேறு, ஏன்னா இவர் கூடயே ஒரு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே கச்சேரிக்கு ஓடுவேன், அங்கே இருப்பேன், இவர் கூடயே நான் சுற்றிட்டு இருப்பேன். திடீர்னு என்னை கழட்டி தனியாக விட்ட மாதிரி இருந்தது எனக்கு.
அப்போ அதை வந்து என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. எல்லாமே நானே பார்த்துக்கணும், எல்லாமே நானே செய்யணும், தனியாக ட்ராவல் பண்ணணும், எனக்கு தனியாக ட்ராவல் பண்ணி பழக்கமே இல்லை. திடீர்னு சிங்கப்பூர் போகிறேன், திடீர்னு அங்கே போகிறேன், திடீர்னு துபாய் கூப்பிட்றாங்க, திடீர்னு யூஎஸ் கூப்பிட்றாங்க, அதெல்லாம் வந்து என்னால் பேலன்ஸ், ஏன்னா எனக்கு வந்து ஃப்ளூவெண்டாக இங்கிலீஷ் பேசவும் வராது, எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க, நான் வந்து பாட்டு எடுக்கிறது மட்டும்தான் என் வேலை. அப்போ எல்லாமே நானே பார்த்துக்கணும் போது நான் வந்து ஒரு நாள் விட்டு இல்லை எனக்கு சினிமாலாம் வேணாங்க, எனக்கு அது செட் ஆகாது, நான் இல்லை இல்லை இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு இது உனக்கு, அப்போ ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தார் எனக்கு. ஸோ அதனால் வந்து அந்த அந்த போராட்டங்கள்லாம் சொல்கிறேன், பெரிய போராடி தான் இந்த நிலைமைக்கு வந்தோம். நீங்கள் தமிழில் சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல வந்து மன்மதராசா ஒரு பெரிய பிரேக் அமைச்சு கொடுத்த மாதிரி ஒரு டிவோஷனல் குத்து சாங் வந்து உங்களுக்கு கும்பிட போன தெய்வம் பாட்டு, அது பெரிய ரீச் இல்லையா? அதுவும் இந்த மாதிரி வந்து பட்டி தொட்டி ஃபுல்லாக போய் ரீச் ஆன ஒரு பாட்டு விஜய் சாருக்கு. நான் ஆமாம், ஒரு சில காலகட்டங்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, மாரியாத்தா ஃபங்க்ஷனுக்குமே அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். அது ஒரு சினிமா பாட்டாக யாரும் பார்க்கல, ஆக்சுவலாக அது ஒரு டிவோஷனல் தான். அது வந்து சீனா பார்க்கும்போது அது வந்து ஒரு இதுவாக இருக்குமே கண்டி, ஆக்சுவல் டிவோஷனல் தான். நிறைய கோயில்கள்லையும் அந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அந்த பாட்டு எப்படி நடந்தது சொல்லுங்களேன். அதான் அது ஒரு ஜாலியான அனுபவம் தான். அது வந்து தினா சாரோட ரெக்கார்டிங் தான். அது அங்கே பாடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெக்கார்டிங் மாதிரியே இல்லை, ஒரு ஜாலியாக இருந்தது. ஏன்னா நடுவில் நடுவில் இந்த டேய் என்னடா இழுவை இங்கே வாடா டேய் போடா அப்படிலாம், ஏன்னா ஒரு சாமி வந்து, ஆமாம் ஒரு சாமி வந்துருச்சு ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் பேசுது அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதில் போடுங்க, என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள், குலவை போடுங்க, வாடானுங்க, போடானுங்க, அந்த மாதிரி சொல்லி நிறைய பாட்டை விட நிறைய நேரம் சிரிச்சுட்டு இருந்தோம் அந்த ரெக்கார்டிங்கில் நாங்கள். ஏன்னா ஏதாவது ஒன்று இப்போ சொல்லுவேன், அங்கே உடனே கக்க பக்கம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம், அது பயங்கரமான இது. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து என்ன போடலாம் அப்படின்னோடனே ஓகே குட், அந்த பொண்ணுக்கு வந்து சாமி போயிடுது, உடம்புலேருந்து சாமி இதுவாயிடுது. அப்போ என்ன சொல்கிறது, ஓகே ஓகே குட் நைட்டு, நான் வந்து ஓகே வெரி குட் அப்படி சொல்லான்னு இல்லை, ஓகே அது பாட்டு முடிச்சிடுது, குட் நைட் நைட்டு வேற குட் நைட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு ஜாலியான ஒரு ரெக்கார்டிங் அனுபவமாக தான் இருந்தது அந்த பாட்டு. அதுவும் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி டிவோஷ்னலில் வந்து அதுக்கப்புறம் நான் நிறைய பக்தி பாடல்கள் தனியாக, அதாவது நான் மட்டுமே பாடின ஒரு ஃபுல் சிடியும் பாடியிருக்கேன், நிறைய பாடல் நிறைய சிடி, நிறைய பேர் பாடுறதுலையும் நான் பாடியிருக்கேன். இப்போ ஒரு ஒரு அஞ்சு சிங்கர் பாடுவாங்க, அதுலேயும் நான் சேர்ந்து பாடியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு 400-500 ஆல்பங்கள் பாடியிருக்கேன். அதே மாதிரி நிகழ்ச்சிகளும் தனியாகவே ஒன்லி, எப்படி ஒரு கர்நாடக இசை பாடகி வந்து உட்காந்துட்டு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி வெறும் பக்தி பாடல்கள். நான் வந்து அது ஒரு பெரிய மனசுக்கு ஒரு திருப்தியும் வேறு, ஏன்னா நான் பாடினது எல்லாமே ஒரு 1000 பாடல்கள் பாடிக்கிறேன்னா 1000 பாட்டு குத்து பாட்டு தான். ஆமாம், ஏன்னா எனக்கு மெலடி, எனக்கு அதில் ஒரு பெரிய வருத்தமே கிடையாது. எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் வந்து கச்சேரியில் மெலடி பாடுறீங்க, நீங்கள் சினிமாவில் பாடவே குத்து பாடுறீங்க அப்படின்னு. இவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்த சினிமா துறையில் வந்து எனக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்குல்ல. இப்போ எல்லாரீஸ்வரி அம்மா வந்து எல்லாமே பாடியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து கிடச்சிது பாடினாங்க, நம்மளுக்கு கிடைக்கல பரவாயில்ல, இவ்வளோ பெரிய அடையாளம் கிடச்சிருக்குல்ல. அதனால் அது பாடலேன்ற வருத்தம்லாம் எனக்கு பெருசாக இல்லை. ஏன்னா மேடை கிடைக்குதுல்ல, அதில் பாடி போனாங்க மெலடி சாங்ஸ், சிலா அம்மா ஜானகி அம்மா பாடி அங்கே பாடிக்கலாம். ஸோ சினிமாவில் ஏன்னா நிறைய பாடகர்கள் இருக்காங்க, மெலடியும் பாடுற எவ்வளோ பாடகர்கள் இப்போ இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு பாட்டு கிடைக்குதே அதுவே போதும் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு இருந்தது. மேடை இது லைட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா லைட் மியூசிக்கை தாண்டி அப்புறம் ஒரு பக்தி இசை நிகழ்ச்சின்னும் போது தனியாக உட்காந்து ஒரு 2 மணி நேரம் வெறும் பக்தி பாடல்கள் வந்து எல்லா முக்கியமான கோவில்களில் வந்து பாடியிருக்கேன் நான். தஞ்சை பெரிய கோயிலில், பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில், இந்த மாதிரி முக்கியமான கோயில் ஸ்தலங்களில் வந்து என்னோடய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய திருப்தி எனக்கு. இப்போ காலகட்டங்களில் அது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் இருக்கு எனக்கு. அந்த பாட்டை பற்றி பேசிட்டீங்க, அதை பாடாமல் அனுப்ப முடியாது போல. கும்பிட போன தெய்வம், கும்பிட போன தெய்வம், வா குறுக்கே வந்ததடா, வா குறுக்கே வந்த தெய்வம், கூட ஆடுதடா, பால ஊத்துடா, கூழ ஊத்துடா, வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு சூட ஏத்துடா, அடவெட்டு ஒண்ணுடா, துண்டு ரெண்டுடா, வெட்டி வச்ச தேங்காயில பூஜை பண்ணுடா. இந்த சாங்குமே வந்து உங்களுக்கு மன்மதராசால அமைஞ்ச மாதிரி சங்கர் மகாதேவன் சார் தான் வந்து. ஆமா, எங்க காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பாடினோம். அதுக்கப்புறம் தெலுங்குலயும் பாத்தீங்கன்னா சாரோட, சங்கர் மகாதேவன் சாரோட நிறைய பாடல்கள், அதே மாதிரி உதித் நாராயணன் சாரோட, எங்க ரெண்டு பேர் காம்பினேஷனும் நிறைய பாடல்கள் தெலுங்குல நாங்க பாடியிருக்கோம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா
ராங்கி ரங்கம்மா படிக்காதவனில் வந்து நாங்கள் ராங்கி ரங்கம்மா பாட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. ஆனால் நிறைய பாடல்கள் வந்து சங்கர் மகாதேவன் சாரோட பாடல்கள் வந்து ஹிட் ஆகிருக்கு. அவரோட கச்சேரிகள்லையும் நிறைய வாட்டி பாடியிருக்கேன். அப்போ வந்து அந்த ஒரு அனுபவம் எப்படின்னா, சங்கர் மகாதேவன் சார் வந்து மன்மதராசா ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கே வராரு ஒரு நிகழ்ச்சி, இந்த ஏர்போர்ட் எதிர்க்க ஒரு ஆடியோ இது ஒரு ஒரு ஷோ வந்து ஒரு டிக்கெட் ஷோக்கு வராரு. அங்கே வந்து எல்லோரும் மன்மதராசா மன்மதராசான்னு கட்டி கத்தியிருக்காங்க. அவர் தெரியல இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் வந்து இது பண்ணி இந்த பாட்டு ஹிட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அதுக்கப்புறமா அவர் கற்றுட்டு பாடியிருக்காரு. அது ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது சொன்னார், என்ன இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சே இந்த பாட்டு அப்படின்னாரு. அப்புறம் அவரோட நிகழ்ச்சி வந்து ஒரு 10 நிகழ்ச்சிக்கு மேலே என்னை கூப்பிட்டாரு, போய் பாடிட்டு வந்தேன். ஸோ அவரோட நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். இவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான மனசை ரொம்ப கவர்ந்த மியூசிக் டைரக்டர், பெரிய கஷ்டமான கேள்வி. இமான் சார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பாடவே மாட்டேன், பாட்டை கற்றுக்க மாட்டேன். ராஜா சார் கிட்டே போனால் நிறைய திட்டுவாருன்னு சொல்லுவாங்க. நான் 11 பாட்டு பாடியிருக்கேன். அமீர் சார் படம், அமீர் சார் படம்னா நான் இங்கே இருக்கா இல்லைங்களா, அமீர் அவர் நினச்சிட்டேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.